யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இறை வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிலப்பனைக்கிழங்கு. நிலப்பனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆண்களுடைய பலவீனத்தை இன்றைக்கி இதை காசாக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன காரணம்னா, பலவித காரணங்கள். சிறு வயசுலேயே வந்து மாஸ்டர்பேஷன் சொல்லக்கூடிய சுய புணர்ச்சிக்கு அடிமையானவர்கள், அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சிறு வயசில் இந்த சுய புணர்ச்சிக்கு யாரெல்லாம் அடிமையாகிடுறாங்க, சுய புணர்ச்சின்னு சொல்லக்கூடிய மாஸ்டர்பேஷனுக்கு அடிமையானவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய நோய்கள் இருக்கும். என்னது? தனித்திருக்க பயம் வரும். அதாவது அதீதமாக சிறு வயதிலிருந்தே அந்த சிற்றின்ப நுகர்ச்சியில் இருப்பாங்க. அந்த சிற்றின்ப நுகர்ச்சி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நீண்ட காலமாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும், தூக்கம் ஒழுங்காக தூங்க முடியாது, தனித்திருக்க பயம், இறுக்கமான அறைகளில் அவங்களால் இருக்க முடியாது, நெருக்கமுட க்ளோஸ்டு ரூம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ரூமில் இருக்க முடியாது, கை நடுக்கம் இருக்கும். அப்புறம் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு வாலிப வயது அடைஞ்ச உடனே வீட்டில் இருக்கவங்க அவங்கள வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இதை சில சித்த மருத்துவர்கள், எல்லா சித்த மருத்துவர்களையும் சொல்லலிங்க, ஒரு சில சித்த மருத்துவர்கள் இந்த மாதிரி இளைஞர்களை பயமுறுத்துகிறாங்க. எப்படி பயமுறுத்துகிறாங்க? நீங்கள் திருமணம் செய்யாதீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சிறு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒழுங்கினமான சில காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டுட்டீங்க, அதனால் நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய மனைவிகளை வந்து நீங்கள் திருப்தியாக கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா சேனலுங்கும் இரவில் 10 மணிக்கு மேலே எல்லா சேனல்லையும் இந்த பயமுறுத்தல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, இந்த மாதிரி மருந்து விற்பனையை இங்கே பாருங்கள், இருக்கிறதுலேயே மருந்து அதீதமாக, இதே பாருங்க, ஒரு ஜுரத்துக்கு மருந்து விற்கிறத விட, ஒரு வயிற்றுப்போக்குக்கு மருந்து விற்கிறத விட, இந்த மாதிரி பாலின குறைபாடுகளையும் இந்த மாதிரி பலகீனங்களும், பாலின பலகீனங்கள், உடல் பலகீனங்களையும் நரம்பு தளர்ச்சியை வச்சு தான் இன்றைக்கி மருத்துவத்தை காசை அதிகமாக பார்க்குறாங்க. ஏன் தெரியுங்களா? இதில் வந்து ஒரு மருந்து வாங்குகிறாங்க, தனக்குள்ள பலகீனத்துக்காக ஒருத்தன் மருந்து வாங்குகிறான், அந்த மருந்து வாங்கி அந்த மருந்து அவனுக்குள்ளே செயல்படலைன்னா அவனை போய் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான். ஏன் சொல்லுங்கள்? தான் இந்த நோய்க்கு தான் மருந்து வாங்கணும், தன்னுடைய குறைபாட்டுக்காக போய் மருந்து வாங்கினேன் அப்படின்னு யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டான்ற துணிச்சலில் சித்த மருத்துவர்களும் ஒரு சில மருத்துவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலேகியத்தை 10,000, 12,000, இது 20,000, இது ஃபஸ்ட்டு சைக்கிள், இது செகண்ட் சைக்கிள், இப்படின்ற பேரில் மிரட்டுறாங்க. தனி சேனல் வச்சுக்கிட்டு இரவு முழுக்க அவங்களோட பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா கடும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா தன்னுடைய குறைபாட்டை பற்றி யாருக்கிட்ட போய் கேட்குறது? சின்ன வயசுலேருந்து ஆண்களுக்கு இந்த மாதிரி அவன் அந்த விளம்பரமே அப்படி தான் வரும், ஆண்மையின்மையாக உங்களுடைய உறுப்பு சிறுத்து போயிடுச்சா, இந்த மாதிரி உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்த முடியலையா, இப்படியெல்லாம் அதில் காட்சிகளை காமிக்கிறான். ஒரு பொண்ணு வந்து இப்படி சோகமாக இப்படி உக்காந்துருக்கு படுக்கறையில், ஆண் வந்து இப்படி தூங்கி இப்படி உக்காந்துருக்குறான், ஒரு வாழைப்பழத்தை வேறு இப்படி போட்டு வச்சுருக்கிறான். இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்கள். எங்கே பார்த்தாலும் இப்போ சினிமாக்கள், டிவி, தொலைக்காட்சிகள் எல்லாத்துலேயும் எதன் அடிப்படையாக விளம்பரம் வருது? கள்ளக்காதலன், கள்ள மனைவி, இந்த மாதிரி சம்பவங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எதுக்காக தெரியுங்களா? அவங்களுடைய மருந்து மாத்திரையை விற்பனை செய்யணும், இந்த செக்ஸ் பலகீனங்களை காசாக்கணும், அதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். அதுக்கான மருந்து உற்பத்தி செய்யணும், அது சித்தாவாக இருக்கட்டும், அலோபதியாக இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், எந்த மருத்துவத்துலேயும் ஒரு மனிதனுடைய பலகீனத்தை பணமாக்கணும்னு நினைக்கிறது ஒரு மோசமான இழிவான செயல். அவனுக்கு அவனுடைய குறைபாட்டை நிவர்த்தி செய்கிறதுக்கு நம்மளுடைய தமிழர் வாழ்வியலில் நிறைய முறைகள் இருக்குது. சாதாரண இந்த நிலப்பனைக்கிழங்கு நரம்பு தளர்ச்சியும் சுக்குல நஷ்டம் அதீதமான விந்து நஷ்டம் அதிகமாகி நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு கண் பார்வையே சரியாக பளிச்சுன்னு அவங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கும், கை நடுக்கம் இருக்கும், விந்து வந்து நீர்த்து போய் தண்ணி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு எளிமையான ஒரு தீர்வு இந்த நிலப்பனைக்கிழங்கு. இந்த நிலப்பனைக்கிழங்கு பார்க்குறதுக்கு பனை மரத்தினுடைய பகுதி, அந்த தண்டு பாகம் மாதிரி இந்த பனையோட கிழங்கு இருக்கும். பனை மரம் எப்படி இருக்கிறதோ பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும், நீண்ட இந்த மாதிரி இந்த சிறு ஓலை நீளமாக இருக்குதும். இந்த வடிவங்களை பார்த்தீங்களா? பனை மரத்தில் எப்படி அந்த மட்டைகள் இருக்குமோ, பனைமட்டை இருக்கிற மாதிரி அதே மாதிரி இருக்கும். நீ அந்த வரி வடிவம் கூட பனை மரத்தை ஒத்துருக்கும். இந்த மாதிரி தாவரத்தை, இதுக்கு மஞ்சள் நிறத்தில் பூக்கள் இருக்கும்.
இந்த நிலப்பணக்கிழங்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நிலப்பணக்கிழங்கு, அமுக்ரா கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, இந்த மாதிரி மண்ணில் விளையக்கூடிய கிழங்கு வர்க்கங்களில் இறைவன் மனிதனுக்கு தேவையான ஆற்றலையும் சக்திகளையும் அதிகப்படுத்தி வச்சுருக்கிறான். இந்த கிழங்குகளை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பசும்பாலில் அவிக்கணும். இந்த கிழங்கை வாங்கிட்டு வந்து மேல் தோல் மேலே உள்ள அந்த கருப்பாக இருக்கிறத சுரண்டி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டான அறுக்கி ஒரு பானையில், இட்லி பானையில் பாலை ஒரு அரை லிட்டர் ஊற்றி அது மேலே இட்லி துணியை மேலே அந்த இட்லி தட்டுக்கு மேலே அந்த துணியை விரித்து வச்சு இந்த கிழங்கை மேலே வச்சிடணும். தண்ணீர் விட்டான் கிழங்குக்கும் சுத்தி முறை இதுதான், அமுக்ரா கிழங்குக்கும் சுத்தி முறை இதுதான், இந்த நிலப்பனை கிழங்குக்கும் சுத்தி முறை இதுதான். பசும்பாலில் புட்டவியல் செய்கிறதுன்னு பேர், ஆவியில் சுத்தி பண்ணுறது, பால் கொதிக்க வச்சு அந்த பாலோட ஆவி மேலே வந்து அந்த ஆவியில் இந்த கிழங்கை சுத்தி பண்ணுறது. இந்த நிலப்பட கிழங்கை இப்படி சுத்தி பண்ண இந்த கிழங்கை எடுத்து வச்சு நிழலில் திரும்ப எடுத்து காய போட்டு திரும்ப எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இடித்து தூளாக்கி வச்சுக்கிட்டு நிலப்பணக்கிழங்கு, அமுக்ரா கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, இந்த மூணு கிழங்கையும் இது வந்து ஒரு பாகம் போதும், மற்றதெல்லாம் ரெண்டு ரெண்டு பாகம் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பனை வெள்ளம் சேர்த்து பசும்பாலில் சாப்பிடலாம். இல்லை வெறும் நிலப்பணக்கிழங்கு எனக்கு நரம்பு தளர்ச்சி இருக்குது, சுக்கில நஷ்டம் இருக்குது, அந்த மாதிரி நல்லா தெளிவாக விளங்கிங்க. இந்த இந்த பாலின குறைபாட்டை வச்சு மிகப்பெரிய ஒரு வணிகம் நடந்துகிட்ருக்கு, ரகசியமாக நடந்துகிட்ருக்கு. எந்த வைத்தியர்கிட்டையும் ஒரு நீங்கள் ஒரு முடக்குவாதத்துக்கு போய் மருந்து கேட்டால் கூட 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு தான். ஆனால் இந்த செக்ஸ் குறைபாட்டுன்னு சொல்லி போய் மருந்து கேட்டிங்கன்னா 15,000, 20,000, 50,000, 1,00,000 வரைக்கும் போடுறாங்க. அப்போ தெளிவாக புரிஞ்சிங்க, மரபு சார்ந்த அறிவியலும் இந்த மண் சார்ந்த அறிவும் இல்லைன்னா நம்மளுடைய பொருளாதாரம் இழக்கப்படும். அதனால் நண்பர்களே, எளிமையான ஒரு தீர்வு இந்த நிலப்பனைக்கிழங்கு. இந்த நிலப்பனைக்கிழங்கு எல்லா நிலப்பகுதியிலும், அதாவது குறிப்பாக மணல் சார்ந்த பகுதியிலையும் இது நிறையா இருக்கும். ஆனால் எல்லாம் பார்த்தது தான், எதுவும் தெரியாத செடி இல்லை, அதை அடையாளப்படுத்துகிறோம். இதுதான் நிலப்பனைக்கிழங்கு. இந்த நிலப்பனைக்கிழங்கை கொண்டு வாங்க. ஒரு மணலை வீட்டில் கூட வளர்க்கலாம். இதை வந்து எளிமையாக தொட்டிகளில் வளர்க்கலாம். ஒரு சாதாரணமாக ரெண்டு பக்கமும் செங்கல் பரப்பி மண் அதில் கொட்டி இந்த கிழங்கை வச்சாலும் வளரும். அதனால் ரொம்ப வெயில்லையும் வேணாம், ரொம்ப நிழல்லையும் வேணாம், மிதமான வெப்பநிலையில், மிதமான சூரிய ஒளிபாட்டில் இது நல்லா வரும். ரொம்ப கட்டாந்தரையில் வச்சிடாதீங்க. நிழல் பாங்கான இடத்துலையும் ரொம்ப நிழலும் வேண்டாம். நடுத்தரமான நிழலும் வெயிலும் கலந்து உள்ள இடமா பார்த்து வச்சிங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும். அதனால் இந்த பாலின குறைபாடு, செக்ஸ் குறைபாட்டுக்காக மருந்து மாத்திரைகள் வாங்கி பல லட்ச ரூபாய்க்கு ஏமாற வேண்டாம். நண்பர்களே, நாம் தெளிவான அறிவியலும் தெளிவான மூலிகை சார்ந்த அறிவும் இருந்ததுன்னா நம்மளுடைய உடலையும் நம்ம அடுத்த சந்ததிகளுக்கு தேவையான அந்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய சுக்குலத்தையும் பாதுகாத்துக்கலாம். நன்றி நண்பர்களே.